Hello guys, today we are going to see the topic Misunderstanding, which was written by K L Rugmani. இதிலே கேரக்டர்ஸ் டோட்டலி சிக்ஸ் கேரக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன யாருன்னா லக்ஷ்மி, அவங்க ஹஸ்பண்ட், தென் அவங்களுடைய பொண்ணு சாரு, லக்ஷ்மியுடைய ஃப்ரெண்டு அர்ச்சனா, தென் அண்ட் ஓல்டு பேக்கர், தி லாஸ்ட் ஒன் இஸ் மில்க்மேன். இதில் சம்மரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு டிசம்பர் மந்த்து, ஒரு நாள் மார்னிங்கு லக்ஷ்மி அவங்களுடைய டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க டோர் ஸ்டெப்பில் என்ன இருக்குன்னா ஒரு காயின் இருக்குது. அப்போ வந்துட்டு நிறைய க்வெஸ்சன் வந்துட்டு இவங்களுடைய மைண்டில் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, இந்த வேலையை பார்த்தது சாரு தானா? இது ஒருவேளை அந்த சாருவுடைய ஸ்கூல் பேக்லேருந்து விழுந்த காயினாக இருக்குமா? பட் ஸ்கூல் வந்துட்டு பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, யாருமே அமௌண்ட் வந்துட்டு கொண்டுகிட்டே போகக்கூடாது. ஸோ இப்படி இருக்கிறப்போ ஸ்கூல் ஃபீஸுமே ஆன்லைனில் தான் நம்ம கட்டுறோம். இப்போ இவ எங்கேருந்து இந்த காசை கொண்டு வந்திருப்பா? மேபி இவ வந்துட்டு என்னுடைய பர்ஸ்லன்னு எடுத்திருப்பாளா? பட் இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா சாரு என்னுடைய நாலேஜ் இல்லாமல் என்னுடைய பர்ஸ்லேருந்து எடுக்கவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட க்வெஸ்சன் இவங்களோட மைண்டில் வந்துட்டு ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. அந்த டைமில் இவங்க எதை திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, அர்ச்சனா இவங்களுடைய ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரீசன்ட் ட்ரக் மாஃபியாவை பற்றி சொன்னாங்க. இவங்களுடைய டவுனில் என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்ட்டு டீனேஜ் கிட்ஸ் தான் நிறைய அஃபெக்ட் ஆகுறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில், அர்ச்சனா வீட்டுக்கு பக்கத்தில் டீனேஜ் சன் ஒருத்தன் வந்துட்டு அவங்க வீட்டில் அமௌண்ட்டை வந்துட்டு திருடிட்டு போயிட்டான். எதுக்காக அப்படின்னா, இந்த ட்ரக் அடிக்ட் ஆனதுனால. ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணி லக்ஷ்மி வந்துட்டு பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க சாருவை கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் இன்னொன்று திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, சாரு பயங்கர டாக்கட்டிவ், ஃபுல்லும் பேசிக்கிட்டே இருக்கிற கேரக்டர், ஆனால் இப்போ ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாலே. அதுவும் இல்லாமல் இவ ரொம்ப தனிமையை தான் விரும்புகிற, என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 days தூக்கமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மார்னிங் எந்திரிக்கிறப்பவும் அவங்க வந்துட்டு மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. இதை வந்துட்டு இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அதை இக்னோரே பண்ணிட்டாரு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப மென்டலாக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க இவங்க. இந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, காடை ரொம்ப பிலீவ் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக கடவுள் என்னையும் என்னுடைய பொண்ணையும் வந்துட்டு கைவிடவே மாட்டாங்க, கஷ்டத்தில் விடவும் மாட்டாங்க அப்படின்னு திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கப்போ இந்த விஷயம் வந்துட்டு கண்டினியூஸாக நடக்குது. டெய்லியும் அவங்களுடைய வீட்டுடைய டோர் ஸ்டெப்பில் வந்துட்டு ஏதோ ஒரு காயின் கிடந்துகிட்டே இருக்குது. ஸோ இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியவே இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு இவங்க அந்த டாட்டருடைய சாருவோடைய ரூமை வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த சாருவோடைய பேக்கை செக் பண்ணி பார்க்குறாங்க, ஏதாவது இருக்கா அப்படின்னு. கிட்டத்தட்ட 2 days இவங்களுக்கும் இவங்க பொண்ணுக்கும் நடுவில் கம்யூனிகேஷனே இல்லாமல் இருக்குது. ஏன் அப்படின்னா, அவங்க பொண்ணுக்கு தெரியும் இவங்க வந்துட்டு ஸ்பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஸ்பையாகவே இருக்காங்க, இவங்க இந்த பொண்ணை வந்துட்டு நம்பவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சாரு வந்துட்டு இவங்கக்கிட்ட பேசுகிறதே இல்லை. அப்படி இவங்க வந்துட்டு செக் பண்ணுறப்போ என்ன நடக்குது அப்படின்னா, 2 coins வந்துட்டு அவருடைய பேக்லேருந்து கண்டுபிடிக்கிறாங்க. பட் இவங்களுக்கு தெரியல, இவங்க ஹஸ்பண்ட் தான் ஸ்டேஷ்னரி திங்ஸ் வாங்குறதுக்காக அந்த 2 coins கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இது தெரியாமல் லக்ஷ்மி வந்துட்டு இவங்ககிட்ட க்வெஸ்சன் மேலே க்வெஸ்சன் கேட்டுகிட்டே இருக்காங்க. பட் அவங்க சாரு ஆன்சர் பண்ணுறாங்க, இருந்தாலும் இவங்களால நம்ப முடியல. இப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட்டு மார்னிங் என்ன ஆகுது அப்படின்னா, டோர் எப்பயும் போல் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு ஓல்டு மேன், ஓல்டு பெக்கர் மேன் வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க அவங்க டோர் ஸ்டெப்பில். இவங்க போய் அவங்களை எழுப்பி விட்டோன்ட்டு அவங்க எந்திரிச்சு அந்த பக்கம் போயிடுறாங்க. இவங்க அந்த ஓல்டு மேன் வந்துட்டு எதை வச்சுருக்காங்க கையில் அப்படின்னா, ஒரு சாக்கு, ஓகேவா, அதை வந்துட்டு வச்சுருக்காங்க. அப்போ வந்துட்டு இவர் எந்திரிச்சு போனவுடனே ஒரு 5 rupee coin வந்துட்டு இவங்க பார்க்குறாங்க அவங்க டோர் ஸ்டெப்ஸில் அகைன். அப்போ இவங்க திங்க் பண்ணுறாங்க, மேபி அவருடைய பாக்கெட்லேருந்து விழுந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, ஒருவேளை இவர் தான் விட்டுட்டு போயிட்டுருக்காரா ரெகுலராக, பட் இருக்காது. ஏன்னா ஒரு பெக்கராக இருக்கவர் கண்டிப்பாக காயின்ஸ் வந்துட்டு ரெகுலராக விட்டுட்டு போக மாட்டார் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இது மறுபடியும் 2 days அப்புறம் அகைன் இவங்க வந்துட்டு பார்க்குறாங்க இந்த மாதிரி ஓல்டு பெக்கர் வந்துட்டு அந்த இடத்துல இருக்கிறத. ஸோ இதை பார்த்த உடனே அகைன் இவங்க எழுப்பி விடுறாங்க. அவர் எந்திரிச்சு போகிறப்ப அவருடைய பாக்கெட்லேருந்து ஒரு காயின் எடுத்து அவங்க ஸ்டெப்ஸில் வச்சுட்டு போகிறாரு. லக்ஷ்மி வந்துட்டு கூப்பிட்றாங்க அந்த காயின் எடுத்துகிட்டு போக சொல்கிறதுக்கு. பட் அவர் வந்துட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. கண்டினியூஸாக இவங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க, அவர் கன்சிடரே பண்ணாமல் போயிட்டே இருக்காரு. அப்போ வந்துட்டு மில்க்மேன் என்டர் ஆகுறாரு. வந்து இவங்க வீட்டுக்கு வந்துட்டு மில்க் சப்ளை பண்ணிவிட்டு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நீங்கள் அவரை கூப்பிட்டுருக்கீங்களா,
நீங்கள் கூப்பிட்டு யூஸே இல்லை, ஏன்னா அவர் திரும்பியே பார்க்க மாட்டார். இவர் வந்துட்டு கொஞ்சம் மென்டலாக அஃபெக்ட் ஆகிருக்காரு. அதுவும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் அவர் போகிறாரோ, அவர் போய் சாரி எங்கெங்கெல்லாம் அவர் போய் தூங்குறாரோ, அந்த இடத்துல ஒரு சில காயின்ஸ் வந்துட்டு இவர் விட்டுட்டு போகிறது இவரோட ஹேபிட்டாகவே வச்சுருக்காரு. இவர் நீங்கள் கூப்பிட்டீங்கனாலும் திரும்பி பார்க்க மாட்டார், ரீசன் என்னென்னா இவர் மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னி. இதை கேட்டோன்ட்டு லக்ஷ்மி பயங்கரமாக கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ தான் அவங்க வந்துட்டு அவங்க பொண்ணை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே புரியுது. எல்லாருமே டீனேஜில் வந்துட்டு தான் வந்துட்டு தனிமையாக இருக்கணும், லோனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுவாங்க. தனியாக போய் ரீட் பண்ணணும், சில சாங்ஸ் ஃபேவரட் சாங்ஸ்லாம் லிசன் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. என்னுடைய சின்ன வயசில் நான் அப்படி தானே இருந்திருக்கேன், அதை ஏன் நான் யோசிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எது எப்படியோ இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஸோ நான் அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு தன்னுடைய பொண்ணுக்காக பிடிச்ச ஒரு கேக்கை வந்துட்டு பேக் பண்ண போயிருக்காங்க. அப்போது தான் அந்த பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா, எல்லாருமே க்ரோ ஆகுறப்போ க்ரோவிங் ஆகுறப்போ அவங்க வந்துட்டு தனிமையை விரும்புவாங்க கொஞ்ச நாள். ஸோ நம்ம வந்துட்டு அவங்களுடைய அதை வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ இதை வந்துட்டு நம்ம அந்த பொண்ணு தன்னுடைய பொண்ணை வந்துட்டு ஃப்ரீயாக விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி இந்த ஸ்டோரியை வந்துட்டு முடிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். தேங்க்யூ ஆல்.